இன்னைக்கு நாங்க chicken nuggets பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்களை மாமா கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் மணி 4 ஆக போகுது இன்னும் வாங்கிட்டு வரல இந்த chicken nuggets செய்வமானே தெரியல ஒரு வழியா chicken nuggets ரெடி ஆயிருச்சு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருந்துது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாலு பிரெட்டை எடுத்து இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிக்கங்க பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கங்க நான் இப்போ பிரெட்டை மிக்ஸில போட்டு அரைக்க போறேன் அப்ப வந்து எனக்கு பிரெட் கிரம்ஸ் கிடைச்சிரும் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சோயா சாஸ் அரை டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் பாதி எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு மிக்சியிலிருந்து வெளியே எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க கொஞ்சம் பிணைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மைதா மாவு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க எக்கையும் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் எடுத்து ஒவ்வொன்றா ரோல் பண்ணி ரோல் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அதை அமுத்தி விட்டிங்கன்னா நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம செஞ்சு வச்ச பேட்டரில் அந்த பீசஸ் எடுத்து நாம் அதுக்குள்ளே போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க எல்லா சைடும் பரவர மாதிரி பண்ணிக்கோங்க செகண்ட் டைமும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் செகண்ட் டைம் பண்ணுறதை காட்டுறேன் நீங்கள் மைதா பேட்டர்லேயும் போட்டுக்கலாம் இல்லை எக்லேயும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஆயில் சூடானக்கப்புறம் ஒவ்வொன்றா நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துட்டுருக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம் வாவ் நம்ம சிக்கன் நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம சாப்பிடலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறதைய எப்படி இருக்குது